பிரச்சனை செய்யப்படும். முத்தமிழ் அறிஞரே, தமிழ் தலைவரே, டாக்டர் கலைஞர் அவர்களே, இதை மாற்றுங்கள் என்று ஒரு சிறப்பு கவனயத்து தீர்மானத்தை கொண்டு வந்து இனி தமிழ்நாட்டு கோவில்களில் தமிழும் என்கிற பதாகைகள் இடம்பெறாது, தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற என் மொழிக்கான அந்த உரிமையை கோவில்களில் கொண்டு வர வேண்டும் என்று வாதாடி சாதித்தவர். இரண்டு, நடராஜர் கோவிலில் எங்கள் ஆறுமுகசாமி எங்கள் தமிழாம் தாய்மொழி தமிழ், அந்த மொழிக்கான தேவாரம் திருவாசகம் நடராஜர் கோவில் மேடைகளில் வாசித்தால் பாடினால் தீட்டு பட்டுவிடும் என்ற போது அதற்கான ஒரு சிறப்பு கவனயத்து தீர்மானம், அதுவும் தலைவர் கலைஞர் ஆட்சியில் கேட்டவுடனே அதற்கான உத்தரவு தேவாரம் திருவாசகம் தமிழில் ஓதுவார் ஆறுமுகசாமி, பாடுவார் என்கிற உத்தரவுகள் வந்தன. மகிழ்ச்சி அடைந்தோம், பாடினார். பின்பு உச்ச நீதி மன்றங்களோ அல்லது வேறு குடிமை மன்றங்களோ மாற்றியது அது வேறு கதை. கண்டுகொள்ளாமல் இன்றைக்கும் இருக்கிறது அரசுகள். என்னை பொறுத்தவரையில் வேந்தர் அவர்களால் ஒன்று சாதிக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். காரணம், இங்கு கூடியிருக்கிற பெரும் கூட்டம் அதற்கான கருத்துக்களை முன்வைத்தால், அதற்கான இயக்கங்கள் முன்வைத்தால் எங்களை ஆன்டி இந்தியன் என்கிறார்கள், தேச விரோதி என்கிறார்கள், பிரிவினைவாதிகள் என்கிறார்கள், நக்சல் பாதிகள் என்கிறார்கள். நான் வேந்தர் அவர்களை உங்களிடத்தில் வேண்டுவது என்பது, தமிழ்நாட்டில் உங்களால் ஒரு தமிழரால் நடத்தப்படுகின்ற உங்கள் கல்லூரியில் இன்றைக்கு கூட பத்திரிகையில் படித்து 33 பிரிவுகளில் இந்த நாட்டிற்கான ஆராய்ச்சிகளை ஈடுபடுகிற அந்த கல்லூரியில் படிக்கின்ற என் தமிழ்நாட்டின் பிள்ளை செல்வங்கள், நாளைய அரசு பணிவுக்கு தேர்வு செய்யப்படுகின்ற தமிழ்நாடு தேர்வாணைய குழுமத்தில் இந்த அடிமை அரசுகளால் திருத்தப்பட்டிருக்கிற ஆணை தமிழில் எழுத படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ் எழுத வேண்டும் என்கிற கட்டாய அரசாணை நீக்கப்பட்டு, தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற கட்டாய அரசாணை நீக்கப்பட்டு, யார் வேண்டுமானாலும் தமிழ்நாடு தேர்வாணைத்துறையின் தேர்வை எழுதலாம், அவர் பாகிஸ்தானிலும் எழுதலாம், மலேசியாவை சேர்ந்தவரும் எழுதலாம், இந்தோனேஷியாவை சேர்ந்தவரும் எழுதலாம், ஆனால் இங்கிருக்கிற வட்டாட்சியரிடம் ஒரே ஒரு சான்று, குடியுரிமை சான்று விட்டால் போதும் என்கிற நிலை, இந்தியாவின் பிற மாநிலத்திலிருந்து எவர் வேண்டுமானாலும் அந்த வேலைகளை அபகரித்துக் கொள்ளலாம் என்று இந்த அரசு நடத்துகிற இந்த மோசடியை நாங்கள் சொல்லினோம், போராட்டம் நடத்தினோம், சிறைகள் எங்களுக்கு பரிசாக தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களால் நடத்தப்படுகின்ற, உங்களை போன்றவர்கள் நடத்தப்படுகின்ற இந்த கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் கலைக்கல்லூரிகளிலும் படிக்கின்ற நாளைய தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் கோடிக்கணக்கில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு காத்திருக்கிறானே, அவருக்கு இந்த தமிழ் சோதனை போட வேண்டும் அல்லவா? போட மறுக்கிறது இந்த அரசு. இதற்கு சொல்ல வேண்டும் இடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஐயா ஆசிரியர் அவர்களை நிறுவனராக கொண்டு, நிறுவனர் மன்னிக்கவும், ஐயா அவர்கள் ஆசிரியராக கொண்டு இயக்கப்படுகின்ற விடுதலையோடு இன்றைய தலைப்புச் செய்தி, நெல்லை சுந்தரனார் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழில் தேர்வு எழுத அனுமதி மறுப்பு, அதை தட்டி கேட்ட மாணவர்களுக்கு இந்த எடுபடி அரசுகள் தடிகளை தந்திருக்கிறார்கள். எவ்வளவு வேதனையான வெட்கக்கேடான செய்திகள். இதை மாற்றுவதற்கான முயற்சியை, இதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இங்கே வந்திருக்கிற தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதையும் நாங்கள் சொன்னால் வேறு விதமாக அது போய்விடும். அதனால் வேந்தர் அவர்களே, தமிழ்நாட்டில் தமிழை, இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தமிழை என் நாளைய தலைமுறை தட்டு தடுமாறாமல் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக என் தொலைக்காட்சி முதலாளிகளை சந்தித்து ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கீங்கள், தமிழ் தொலைக்காட்சியில் பணியாற்றுகின்ற அந்த ஊழியர்களில் ஒரு சிலர் என் தாய்மொழி தமிழை கொலை செய்கின்றார்களே, அதை மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு தயவு செய்து அங்கிருந்து சொல்லுங்கள். இன்னொரு பத்திரிகை, திரவணியுடைய ஆசிரியர் ஐயா வைத்தியநாதன் அவர்களை மதிக்கிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன், ஈழ தமிழர்களால் தமிழ் வாழ்கிறது என்று சொன்னார். அந்த ஈழ தமிழர்களால் தமிழ் வாழ்வதற்கு காரணம் அங்கு ஒரு அப்படிப்பட்ட அரசியல் தலைவர் அந்த மண்ணில் இந்த தமிழர்களுக்கு வழிகாட்டி தலைவராக இருந்தார். ஆனால் எங்கள் அரசில் பேவார தலைவர்களாக ஒரு சிலர் மாறி போனதனால்
என் தாய்மொழி பள்ளியில் இல்லை, அண்ணாநகர் பள்ளியில் என் தாய்மொழியில் தமிழில் பேசியதற்காக 5 வயது பிஞ்சி மழையை வெயிலில் முட்டி போட வைக்கிற அவதாரம் விதிக்கிற அவலம் மாற்றப்பட வேண்டும். இந்த கல்வியாளர் நிலையத்திலும் தொலைக்காட்சி முதலாளி நிலையத்திலும் பத்திரிகை முதலாளிகள் இன்றைக்கு தலைப்புச் செய்திகளை எப்படியெல்லாம் போடுகிறார்கள், அந்த பத்திரிகைக்கு தினம் என்கிற தலைப்பில் தொடங்கும் அந்த பத்திரிகை இந்த நாட்டில் என் மொழியை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முதலாளிகளிடத்தில் எங்கள் முதலாளியாக, எங்கள் தமிழுக்கும் முதலாளியாக இன்றைக்கு தமிழுக்கம் கண்டிருக்கிற வேந்தர் அவர்களே, இவர்களிடத்தில் பேசுங்கள், மாற்ற முடியும். வாய்ப்புக்கு நன்றி, நல்ல முயற்சி, பாராட்டுக்கள், வணக்கம்.